வணக்கம். இந்த லாக்டவுனில் எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிங்க, இல்லைனா உங்களுக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருந்தால் இலக்கணங்கள் மற்றும் இலக்கியங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த விதத்தில் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நீதி பாடல்களில் ஒன்றான மூதுரையை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மூதுரை. இதை எழுதினது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க. சூரிய உதயத்திற்கு முன் எழுவது வாழ்க்கையை பிரகாசிக்கும்னு சொன்ன ஔவையார் தாங்க. அப்படி ஔவை எழுதின மூதுரையில் இருக்கிற 12வது வெண்பாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. மடல் பெரிது தாழை மகிழின் இது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றுரல் உன்னீரும் ஆகிவிடும். இதுதாங்க பாடல். இப்ப முதல்ல நம்ம விளக்கத்தை படிச்சுட்டு அப்புறமா புரிஞ்சுக்கலாம். தாழம்பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் தருவதில்லை, ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல வாசனையை தருகிறது. பெருங்கடலின் நீர் துணி தோய்க்க கூட உதவுவதில்லை, ஆனால் அதன் அருகிலேயே தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது. எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தாழம்பூ என்னதான் பெருசாக இருந்தாலும், அதோட மடல்கள் பெருசாக இருந்தாலும் அது வாசனை தருவதில்லை, ஆனால் அந்த சின்ன மகிழம்பூ அதோட மடல்கள் சிறிதாக இருக்கும் ஆனாலும் அது வாசம் தருது. அதாவது உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. அதே மாதிரி தான் நீரையும் எடுத்துக்கிட்ட சொல்கிறாங்க. கடல் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அதோட தண்ணியும் உப்பு தண்ணி, அதை வந்து நம்ம துணி துவைக்க கூட பயன்படுத்த முடியாது, ஆனால் அது பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன குளமோ ஊற்றோ நமக்கு குடிப்பதற்கு கூட நல்ல தண்ணீரை தருது. அது ஒரு உயிரை காக்கக்கூடிய சக்தியுடையது. அதனால் ஒருவரின் உருவத்தை வைத்து எப்போதுமே நம்ம எடை போடக்கூடாது. இதுதான் மகாபாரத்லேயும் சொல்லியிருப்பாங்க. உருவத்தை வைத்து யாரையும் தாழ்வாக கருத வேண்டாம். குட்டை விரலாக இருந்தாலும் கட்டை விரல் தான் கைக்கு தலைமை தாங்குகிறது. இப்போ வாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறுகதையை காணலாம். குலத்தூர் என்கிற கிராமத்தில் ரத்தினம் என்ற தையல்காரர் தன் அழகான குடும்பத்தோடு வசித்து வந்தார். சுகந்தி, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிங்க. அப்பா அப்பா, நானும் வரலாமா? சரி ஆதிரா, வா போகலாம். சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். தாராளமா போயிட்டு வாமா. நம்ம கடைக்கு போறதுக்கு முன்னாடி சில பொருட்களை வாங்கிட்டு போலாம் ஆதிரா. சரி அப்பா. பொருட்களை வாங்கிவிட்டு கடைக்கு செல்கிறார்கள். நீ இங்கேயே உட்கார்ந்து நான் செய்யற வேலையை கவனிம்மா. சரி அப்பா, நான் கவனிக்கிறேன். ரத்தினம் வழக்கம் போல அவரது தையல் வேலையை தொடங்கிவிட்டார். தைத்துவிட்டு கத்திரிக்கோலை காலுக்கடியில் போட்டுவிட்டார். ஆனால் ஊசிகளை மட்டும் பத்திரமாக எடுத்து பெட்டிக்குள் வைக்கிறார். என்னடா இது, ஒன்றும் புரியவில்லையே. சரி, அப்பா கிட்டேயே கேட்கலாம். அப்பா, நம்ம வாங்கிட்டு வந்த கத்திரிக்கோல் விலை உயர்வானது, அது காலுக்கு கீழே இருக்கு, ஆனால் ஊசியோ சின்னது மலிவானது, அதையும் பத்திரமாக வச்சிருக்கீங்க? உண்மைதான்மா, நம்ம வாங்கிட்டு வந்த கத்திரிக்கோல் விலை உயர்வானது பெரிதானது, ஆனால் அதனுடைய வேலை என்ன? ஒரு பொருளை வெட்டுவது, அதாவது ஒரு பொருளை பிரிப்பது. ஊசி என்னதான் சின்னதா இருந்தாலும் அது ஒரு பொருளை சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்குது. சுருக்கமாக சொன்னால், ஒருவரின் மதிப்பை அவரது செயலை கொண்டு நிர்ணயிக்க வேண்டும், அவரது உருவத்தை வைத்து அல்ல. இப்போது புரிகிறது அப்பா, நன்றி. இதிலிருந்து நமக்கு கிடைச்ச நீதி என்னன்னா, சிறியதோ பெரியதோ உருவத்தை வைத்து எடை போடாதே, செயலை வைத்து எடை போடு. நன்றி, வணக்கம்.